Hi, welcome to this video. In the video, we will talk about digital marketing, affiliate marketers, and the tool Zapier. So, Zapier is what? இது உலகத்துல எத்தனை ஆப்ஸ் இருந்தாலும் சரி அந்த ஆப்ஸை ஆட்டோமேட் பண்ணி அதோட வொர்க் ஃப்ளோவை கனெக்ட் பண்றது தான் ஜாப்பியர். சரி, ஆட்டோமேட் பண்றது அப்படின்னு நான் ரொம்ப ஒரு டெக்னிக்கல் டேர்மா எதுவும் சொல்ல தேவையில்ல, ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்போ நீங்க ஒரு கூகுள்ல ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. ஸோ நீங்க ஒரு கம்பெனியோட சிஇஓ, உங்களுக்கு யார் யாரு உங்களோட லேண்டிங் பேஜ், அதாவது உங்களுக்கு இமெயில் நேம் இமெயில் ஐடி கொடுக்குறாங்களோ அந்த ஆப்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணாங்கன்னா அந்த கூகுள் ஷீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, கூகுள் ஷீட்ஸில் உங்களோட இமெயில், யார் யார் உங்களோட கஸ்டமர்ஸ் அவங்களோட நேம் இமெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கிறலாம். இது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எத்தனை ஆப்ஸ்னாலும் கனெக்ட் பண்ணிக்கிறலாம், எத்தனை வகையான ஆப்ஸ், 2000-3000 ஆப்ஸுக்கு மேலே கூட கனெக்ட் பண்ணிக்கிறலாம். இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் நம்புறதோட ரொம்ப 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 அட்வான்ஸ்டாக இருக்கும் இந்த டூலு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. பட் ஆனால் இந்த டூலோட குவாலிட்டி, இந்த டூலோட ஒர்க் ஃப்ளோவை யாருமே இது பண்ண முடியாது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த சொல்கிறேன். இத்தனை டூல்ஸ் இருக்குது பாருங்க, கூகுள் ஷீட்ஸு, ஜிமெயில், கூகுள் கேலண்டர், ட்ரில்லோ, ஏர்டபிள், ஆக்டிவ் கேம்பைன். ஆக்டிவ் கேம்பைன்ன்றது இமெயில் மார்க்கெட்டிங் டூல், ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் டூலை கனெக்ட் பண்ணிக்கலாம். டைப் ஃபார்ம், சர்வே ஃபார்ம்ஸு, ஃபேஸ்புக் பேஜஸ்ஸு, கேலட்லி, கிராவிட்டி ஃபார்ம்ஸு, ஆசனா, சேல்ஸ்ஃபோர்ஸு, ஷாப்பிஃபை, Pinterest, வேற இன்ஸ்டாகிராம், உங்களுக்கு எது வேணும்னாலும் இதோட கனெக்ட் பண்ணிக்கிறலாம். கூகுள் டாக்ஸ், எக்ஸல் ஷீட்டு, மெய்லர்லைட்டு, ஜென்டெஸ்க்கு, 2000-க்கு மேலே அதுக்கும் மேலே எத்தனை ஆப்ஸ்னாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறலாம். இப்போ கூகுள் ஷீட்ஸ்ன்றது ஒரு ஆப்னா அந்த கூகுள் ஷீட்டுன்ற ஆப்பை நீங்கள் உங்களோட லேண்டிங் பேஜஸோட கனெக்ட் பண்ணிக்கிறலாம். ஸ்லாக்ன்றது டீம் கம்யூனிகேஷன் ஒரு ஃபாரம், அதை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு என்ன பண்ணணும்னாலும் கம்யூனிகேட், ட்விட்டரை கனெக்ட் பண்ணிக்கிறலாம், எத்தனை இதுனாலும் கனெக்ட் பண்ணிக்கிறலாம். ப்ரீமியம் பீட்டா வெர்ஷன் எல்லாமே இருக்கும். ஃபேஸ்புக் லீட் ஆட்ஸு எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ணிக்கிறலாம். ஏன் ஜாப்பியர் யூஸ் பண்ணணும், எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஜாப்பியர் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டர், நீங்கள் உங்களுக்கு யார் யார் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாங்க வேர்ல்டு வைடில். இப்போ யூஎஸில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, யூஎஸில் ஒருத்தர் உங்களோட வெப்சைட்டையோ இல்லை உங்களோட யூடியூபையோ இல்லை உங்களோட சோஷியல் மீடியா ஆட்ஸையோ இல்லை பிங் ஆட்ஸையோ பார்க்குறாரு. அவரோட பேரும் இமெயிலும் கொடுக்குறாரு. அவரோட பேர் இமெயில் ஐடி வந்த உடனே அவருக்கு ஒரு தேங்க்ஸ் ஒரு இமெயில் ஒன்று போகுது. ஸோ அவர் தேங்க்ஸ் இமெயிலுக்கு அவர் திருப்பி ரிப்ளை பண்ணுறாரு, நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் ப்ராடக்ட் அப்படின்னோடனே அவருக்கு ஒரு பில்லிங் இது போகும். அந்த பில்லிங் இது போனதுக்கப்புறம் அந்த பில்லில் பேமெண்ட் பண்ணுறாரு. பேமெண்ட் பண்ணோன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் போயிடும். இது இவ்வளவு ப்ராசஸையும் நான் ஒரு அப்ளிகேட் மார்க்கெட்டர்னா நான் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்க தேவையே இல்லை. இது இவ்வளவு ப்ராசஸையும் அந்த ஜாப்பியர் டூல் செய்யும். நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற ஜாப்பியர் டூல் செய்யும். நான் திருப்பி இந்த உதாரணத்தை சொல்கிறேன். நான் ஒரு அப்ளிகேட் மார்க்கெட்டர் யூஎஸில் ஆடு போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் ஆடோ பிங் ஆடோ இல்லை லேண்டிங் பேஜஸோ இல்லை என்னோடய பிளாக்ஸோ ஏதோ ஒன்று போடுறேன். என்னோடய நேமும் இமெயில் ஐடி, கஸ்டமரோட நேம் இமெயில் ஐடி எனக்கு இது பண்ணி அந்த ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு ஃபனல் மெத்தடில் அவர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாரு. இன்ட்ரெஸ்ட் காமிச்ச உடனே அவருக்கு ஒரு மெயில் ஒன்று ஷூட் அவுட் ஆகும். அந்த மெயில் ஷூட் அவுட் ஆகிற மெயிலில் திருப்பி அவர் ப்ராடக்ட் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாரு. ஸோ திருப்பி ஒரு மெயில் ஷூட் அவுட் ஆகும். அந்த ப்ராடக்ட் சம்மந்தமான மெயில் திருப்பி ஷூட் அவுட் ஆகுது. அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு பேமெண்ட் மெத்தடு திருப்பி போகுது. அந்த பேமெண்ட்டில் பேமெண்ட் பண்ணுறாரு. பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு ப்ராடக்ட் போயிடுது. இவ்வளவு ப்ராசஸையும் நான் மேனுவலாக செய்ய தேவையில்லை, அதுவே அதை செஞ்சுக்கிறோம். அது செய்யறதுக்குரிய வேலைகளை பண்ணுற ஒரு டூல் தான் ஜாப்பியர். இப்போ நான் புரிஞ்சுங்களா? நம்மளோட ஒர்க் ஃப்ளோ, அதாவது நம்மளோட ஒர்க்கை ரொம்ப ரொம்ப மினிமைஸ்டாக 1%, அதாவது நீங்கள் இது எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணி விட்டுட்டு ஜாப்பியரில் நீங்கள் 6 மாதம் வெளியூர் போயிட்டு, நீங்கள் டூர் போயிட்டு, ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு ஏதாவது ஹில் ஸ்டேஷனில் போய் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 3 மாதம் கழித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகியிருக்கும். அவங்க என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கெலாம் ரிப்ளையும் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டட், ஆட்டோ ரெஸ்பாண்டர், சாட்பாட்ஸு எதனாலும் கனெக்ட் பண்ணிக்கிறலாம். ஸோ இது நார்மலாக கனெக்ட் பண்ணுற டூல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து சாதாரண விஷயம். இதனால் செய்ய முடியாத ஒரு விஷயமே கிடையாது அந்தளவுக்கு. நான் அதுக்கு தான் ஒரு நல்ல உதாரணம் சொன்னேன். இது ஒரு ரொம்ப கம்மியான உதாரணத்தை நான் சொல்கிறேன். இதுக்கு மேலேயும் வந்து இது செய்யும். ஆஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள். பட் நீங்கள் ஒரு கம்பெனி சிஇஓ ஆட்டோமேஷன் இது பண்ணுறது, பட் வந்து உங்களுக்கு ஒரு கம்பெனி சிஇஓவாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு தேவையான ஒர்க் ஃப்ளோ இப்போ பாருங்கள் என்ன இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சிஆர்எம்முக்கு, கண்டென்ட் இதுக்கு, இமெயிலுக்கு, மார்க்கெட்டிங்க்கு, பை ரோல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஸ் பாருங்கள். ரோல்ஸை பாருங்கள், ரோல்ஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அக்கௌண்டண்ட்டுக்கு, பிஸ்னஸ் ஓனருக்கு, ஃபவுண்டருக்கு என்ன தேவையானது, கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு, டிசைனருக்கு, ஃபிட்னஸ் கோச்சாக இருக்கீங்களா, உங்களுக்கு இப்போ ஒரு ஆன்லைன் கோர்சஸ் நடத்துகிறீங்க அது பண்ணிக்கலாம், ஃபிட்னஸ் கோர்ஸாக இருக்கீங்களா, எல்லாத்துக்குமே வந்து ஆப்பை வந்து இன்டெகிரேட் பண்ணுறது. ஸோ வந்து ப்ராடக்ட் மேனேஜருக்கு, சேல்ஸ் பர்சன்ஸுக்கு, இந்த மாதிரி டீச்சர்ஸுக்கு, ரைட்டருக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு, ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு, ரெக்ரூட்டருக்கு, பப்ளிக் ரிலேஷன்ஸ் ப்ரொஃபஷனலுக்கு, இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆட்டோமேட் பண்ணி இந்த ஆப்ஸ் வந்து பண்ணுது. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் சொன்னேன் உங்களுக்கு ஆஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டர் பாயிண்ட். இவங்களோட ரோல்ஸ்லையும் பண்ணும். இதோட பேசிக் இது நான் வந்து எல்லா ஆப்ஸ், உலகத்தில் இருக்கிற எல்லா ஆப்ஸையும் கனெக்ட் பண்ணும். சரி, உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று இருக்கும், இந்த ஆப்ஸில் இல்லாத லிஸ்ட்டில் இல்லாத ஆப்ஸை வந்து கனெக்ட் பண்ண முடியுமா? அது கஷ்டமாச்சு. இப்போ கனெக்ட் பண்ணாமல் போயிடுச்சுன்னா நமக்கு தேவையான ஆப்பை கனெக்ட் பண்ணாமல் போயிரு. இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது தானே கனெக்ட் பண்ணும், இதில் இல்லாமல் இருக்கிறத கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ஜாப்பியர்னால மட்டும்தான் முடியும். அது எப்படி முடியும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இதில் கனெக்ட் பண்ண முடியல. அந்த ஆப்ஸ் காமிக்க இந்த ஆப்ஸை எதையுமே, அப்ளிகேஷன்ஸை எதையுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியல. இந்த அப்ளிகேஷன்ஸ் கனெக்ட் பண்ண முடியாத டயத்தில் இதே ஜாப்பியரில் என்ன பண்ணணும்னா வெப் ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த வெப் ஹூக்கை வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெப் ஹூப் கிரியேட் பண்ணுறதுக்கும் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வெப் ஹூப்பை கிரியேட் பண்ணி நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஆப்பையும், இந்த லிஸ்ட்டில் இல்லாத அந்த ஆப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த 2500 அப்ளிகேஷன்ஸுக்கு மேலே இல்லாத ஆப்பையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறலாம். இதில் வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ், எங்கள் ஜாப்பியருக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லையா அப்படின்னா ஏகப்பட்டது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. மைக்ரோசாஃப்ட்லேருந்தே ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்காங்க. பேப்லின்னு சொல்லி ஒரு இந்தியன் கம்பெனி ஒன்று இருக்குது. இன்டர்மெக்ராட்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனி. பட் ஆனால் அவங்களோட இது எதுவுமே இருக்காது. இது நான் வந்து ஒரு பெருமைக்காகவோ இல்லை வந்து இது ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, இந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நான் சொல்லலை. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா மிச்சம் எல்லா இதோட ஆல்டர்னேட்டிவ், ஜாப்பியரோட ஆல்டர்னேட்டிவ் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப சொதப்பி எடுத்துரும். போனோன்னு கனெக்ஷன்ஸு கட் ஆயிரும், ஆட்டோமேட் பண்ணுறதுல ப்ராப்ளம் ஆகும், அது மாதிரி பிரச்சனைலாம் ஆகும். பட் ஜாப்பியரில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 5.5 வருஷம் 6 வருஷம் ஆக போகுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ உங்களுக்கு ஒரு இது ஜாப்பியர் மாதிரி ஒரு டூல்ஸை நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுறது, உங்களோட பர்சனல் இதுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளான் ஒன்று போட்டிருப்பாங்க. 100 டாஸ்க்கு, இது நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். 100 டாஸ்க் பெர் மந்த்து. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜாப்பு, அதாவது ஜாப்பு அப்படின்றது என்ன, டாஸ்க் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு ஜாப் அப்படின்றது 2 அப்ளிகேஷன்ஸை கனெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஜாப்பு. அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் ஒர்க் ஃப்ளோ போகுது இல்லைங்களா, அது வந்து டாஸ்க்கு. சரிங்களா? இது நீங்கள் பண்ண உடனே அப்டேட் டைம் ஆகாது, 15 நிமிஷம் ஆகும் ஃப்ரீ இதில். இந்த இது இருக்கு இல்லைங்களா, இது $99. இது வந்து $99. அதாவது $99னா இப்போ $49. இந்த $49 இப்போ ஒரு 10,000 டாஸ்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து $99 மேலே வரவே வராது. மேக்ஸ் ஆஃப் இது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து பாருங்கள் 5,000 டாஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா $90 வரும். டாக்ஸோட சேர்த்து இது வந்துடும். பட் மந்த்லி பேசிஸ்லேயும் இருக்குது, இயர்லி பேசிஸ்லேயும் பில்லிங் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸு, உங்களுக்கு ஒரு ஐடியா நல்லா கிடைக்கும். ஃப்ரீ ட்ரையலில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத. ஜாப்பியர் வந்து ஒரு அல்டிமேட் டூலு, ஆட்டோமேட் ஒர்க் ஃப்ளோஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி டூலு, நல்லா உங்களுக்கு இது பண்ணலாம். ஆட்டோமேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் ஆட்டோமேஷன் முக்கியம் அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் மேனுவலாக பண்ணிட்டு இருக்க முடியாது, அதுக்காக தான் ஆட்டோமேஷன் முக்கியம். ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் வந்து ஜாப்பியர். ஜாப்பியரில் நீங்கள் சொல்கிற எல்லாமே இந்த கிளிக் பனல்ஸு, ஃபேஸ்புக்கு, அது யூஸ் பண்ணுறேன் இது யூஸ் பண்ணுறேன் எல்லா அப்ளிகேஷன்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கிறலாம். ஒரு இந்த கனெக்ட் பண்ண முடியாத அப்ளிகேஷன்ஸ்னு ஒன்று ஜாப்பியரில் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி வெப் ஹூக்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் 3-4 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணணும்னா ஒரு வெப் டெவலப்பருக்கு கால் பண்ணணும். அவர் வந்து ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணி கொடுப்பாரு, பிஹெச்பியில் இருந்து. அந்த ஏபிஐ கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் அப்போவே, நான் சொல்கிறது 2017-16லேயே வந்து சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக அப்போவே வந்து 7,000 ருபீஸ் கொடுங்க, 5,000 ருபீஸ் கொடுங்கன்னுவாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணி ஜாப்பியரில் அப்போ வந்து ஒரு பீட்டா வெர்ஷனில் அப்போ தான் டெவலப் ஆகி சில ஆப் பண்ண முடியும். இப்போ வந்து எத்தனை ஆப்னாலும் பண்ணிக்கலாம், எத்தனை ஆப்னாலும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப்பியர் டூல் பற்றி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஜாப்பியர்ன்றது வேர்ல்டில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸையும் கனெக்ட் பண்ணி டாஸ்க் கிரியேட் பண்ணி ஆட்டோமேட் ஒர்க் ஃப்ளோஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு சாஃப்ட்வேர் டூல். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ ஜாப்பியர் டூல்ஸ் பற்றி பார்த்தோம். இது போக வந்து நீங்கள் இந்த ஜாப்பியர் டூல் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் மணி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும், ஒரு $1,000 $2,000 ஏர்ன் பண்ணணும்னா நம்ம யூடியூப்ல டெமோ வீடியோஸ் நிறைய பேசிக்ஸ் ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் மாஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாஸ்ட்ரி கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறலாம். அவ்வளோ ரொம்ப ஸ்மால் அஃபோர்டபுள் ஃபீஸில் தான் இருக்குது. என்னோட மொபைல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் எதுனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கிறலாம். ஆட்டோமேஷன், யூடியூப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் கவர் ஆகும். என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எல்லா மாடியூல்ஸும் கவர் ஆகும். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எல்லா மாடியூல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் நம்பர் 1 பொசிஷனுக்கு வர முடியும். ஸோ வந்து அதில் மாஸ்ட்ரி பண்ணுறது எப்படி என்னன்றதை டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். யாருக்கு இன்ட்ரெஸ்டடோ நீங்கள் வந்து என்னோட மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடலாம். நான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுப்பேன். ரொம்ப சர்வசாதாரணமாக $1,000 $2,000 எல்லாரும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் டிலே பண்ணாமல் கோர்ஸ் ஜாயின் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பை பாய்.